வணக்கம் அன்பர்களே தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் பொங்கலை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையான பலன்கள் அவர்கள் நடக்குவதற்கு இந்த பரிகாரங்களை செய்தாலே போதும் அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் தான் அன்பர்களே புனர்பூசம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியான யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் பகவான் விஷ்ணு ராமனாக அவதரித்தது இந்த நட்சத்திரத்தில் தான் மேலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையான பலனை பெறுவதற்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகார்த்தனை செஞ்சாலே போதும் அவர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வீட்டில் யாராச்சும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராச்சும் புனர்்பூச நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ரொம்பவும் அற்புதமான பலன் தரக்கூடிய சூப்பரான பரிகாரங்கள் அதனால் அவர்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் முதல் பரிகாரம் வியாழக்கிழமையில் வந்து நீங்கள் குரு பகவான் சன்னதிக்கு போயிட்டு மஞ்சள் நிற பூக்களை குரு பகவானுக்கு சமர்ப்பித்து இருபத்தி ஏழு கொண்டக்கடலை கோர்த்த ஒரு மாலையை சாத்தி ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி குரு உரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இது முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் வருடத்துக்கு ஒரு முறையாவது குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டும் இந்த பூஜை வழிபாட்டு முறையை புனர்பூசம் நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இன்னும் சிறப்பு இந்த பூ இந்த பரிகாரத்தை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து பாதங்களிலும் பிறந்தவர்களும் இதை செய்யலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க எல்லாருமே செய்யலாம் அன்பர்களே இதில் நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மறந்துட போகிறீங்க வியாழக்கிழமை மணிக்கு குரு பகவான் சன்னிதிக்கு போயிட்டு மஞ்சள் பூக்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டுங்க குரு பகவானுக்கு அதை சாத்திட்டு இருபத்தி ஏழு வெள்ளை கொண்ட கடலை மாறலையும் நீங்கள் கோர்த்துட்டு முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அதை போய் வச்சு சாத்தி மாலை சாத்தி வெள்ளை மஞ்சள் கடல் பூக்கள் இப்போ சாத்தி ரெண்டு தீப்புகள் மட்டும் ஏற்று குரு பகவானுடைய காயத்ரி நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதுமானது வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறைகளை நீங்கள் மஞ்சள் நிற உடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது குரு பகவானினுடைய அருளை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அன்பர்களே ஓகேங்களா இது வந்து சூப்பரான பரிகாரம் நீங்கள் வியாழக்கிழமை மஞ்சங்கள் ட்ரெஸ் போட்டு பாருங்களேன் நீங்கள் அன்றைக்கி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் உணர முடியும் புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும் நான்காம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் வரும் முதல் மூன்று பாதங்கள் பிறந்தவர்கள் புதன்கிழமையில் விநாயகரை விளக்கெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட வேண்டும் ஓகேங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது முதல் மூன்று பாதத்தில் பிறந்தவங்க அது கண்டிப்பாக இந்த இது விஷயத்தை செய்யணும் ஒரு பிராமண பெண்ணுக்கு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு மற்றும் பச்சை நிற புது புடவை தானம் அளிப்பது உங்களுடைய நட்சத்திர பாத தோஷங்கள் எதாச்சுனா இருந்தால் அது கண்டிப்பாக போக்கிடும் இதை விட எளிமையான பரிகாரம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் இது ஒரு பிராமண பெண்ணுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு மற்றும் பச்சை நிற பொது புடவை அது தான் தானம் பண்ணிக்கிறோம் ஓகே அடுத்தது நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெண் பூனைகள் அருந்துவதற்கு பால் கொடுத்து வருவது பார்த்திங்கன்னா சிறந்த பரிகாரமாக இருக்குங்களே இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி எல்லாமே பெரிய நிறைய சூட்சமமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அதையெல்லாம் விளக்கணும்னா நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கோம் அதனால் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் இப்படி இந்த நல்ல பலன்கள் அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு மிதுன ராசி நாயகனான புதன் பகவானை புதன் கிழமைகள் தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நவகிரக சன்னதிக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது ஒரு நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கடைசி பரிகாரம் என்பர்களே வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் முதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் இருக்கு அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும் வருஷத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தொடர் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி தயவு செய்து வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையோ கண்டிப்பாக போயிட்டு வரணும் மதுரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் முறையாவது அந்த இடத்துக்கு போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் புடற்பூசி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உணர முடியும் ஓகேங்களா இது போன்று அடுத்த எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமான ஒரு அதிர்ஷ்டமான அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பரிகார முறைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா உங்களுடைய நட்சத்திர வீடியோக்கள்ஸ் வந்து உடனே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் புனர்பூச நட்சத்திர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஷிவாய நம